அதிக வெப்பமான இந்த நாட்களில் இயலுமான வரை சுத்தமான நீரை பருகுங்கள். யூடிவியின் பொது நலன் கருதிய செய்தி. தோன்றி மறைந்தாலும் ஹேலி குறுகிய நேரத்துக்கு தெளிவாக சாதாரண கண்களுக்கு தெரியக்கூடியதாகும். ஹேலியின் வாழ்வெள்ளி சூரிய குடும்பத்திற்குள் கடைசி தடவையாக 1986 பிப்ரவரி மாதம் 9 வந்து போனது. அடுத்த தடவை இது 2061 நடுப்பகுதியில் தோன்றும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஹேலியின் வாழ்வெளி மட்டுமே புவியில் கண்ணால் பார்க்கக்கூடிய குறும்பருவ வாழ்வெளியாகும். இது மட்டுமே ஒரு வாழ்நாளில் இரு தடவை காண முடிந்த வாழ்வெளியாகும். 1986 சூரிய குடும்பத்துக்குள் பார்க்கப்பட்டது. இது மீண்டும் 2061 நடுவில் தோன்றும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்திய டென்னிஸ் வீரர் ரோஹன் போபண்ணா 1980 இன்று போல் ஒரு நாளில் தான் பிறந்தார். ரோஹன் போபண்ணா இந்திய டென்னிஸ் விளையாட்டு வீரர் ஆவார். ஒற்றையர் ஆட்டங்களில் உலகளவில் இவரது மிக உயரிய தரவரிசை எண் 2007 213 இருந்தது. இரட்டையர் ஆட்டங்களில் உலகில் மிக உயரிய தரவெண்ணாக 2013 3 உயர்ந்தது. அண்மையில் பெரும்பாலான போட்டிகளில் இரட்டையர் ஆட்டங்களில் மட்டுமே பங்கெடுக்கின்றார். இந்திய டெவிஸ் கோப்பை அணியில் 2002 தொடர்ந்து இடம்பெற்று வருகிறார். 2010 US ஓபனில் ஐசம் உல் ஹக் குரேசியுடன் இணைந்து இரட்டையர் போட்டிகளில் 2 எட்டியுள்ளார். கிருஷ்ண பிரசாத் பட்டாராய் 2011 இன்று போல ஒரு நாளில் தான் இருந்தார். கிருஷ்ண பிரசாத் பட்டாராய் முடியாட்சிக்குட்பட்ட அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு உட்பட்ட நேபாள மன்னர்களின் 24 பிரதம அமைச்சராக 2 பதவி வகித்தவர். கிருஷ்ண பிரசாத் நேபாளத்தில் ஜனநாயகம் மலர்வதற்கு நடைபெற்ற போராட்டங்களுக்கு தலைமை தாங்கியதால் பல ஆண்டுகள் சிறையில் கழித்தவர். 1990 ஜனநாயக இயக்கங்களில் தீவிர போராட்டங்களின் விளைவாக நேபாளத்தில் அரசியல் கட்சிகள் சார்பற்ற பஞ்சாயத்து ஆட்சி முறை ஒழிக்கப்பட்டு நாடாளுமன்ற ஜனநாயக ஆட்சி முறையும் அரசியலமைப்பு சட்டத்திற்குட்பட்ட முடியாட்சி முறையும் 1990 கொண்டுவரப்பட்டது. இன்று நாள் வரலாறு சிறப்பு மிக்க விஷயங்களை இன்னைக்கு பார்த்துட்டு இருந்தாச்சு. அடுத்ததா உல்லாசம் பகுதி பார்த்துட்டு வரலாம். நல்லூர் கந்தசுவாமி கோயில். நல்லூர் கந்தசுவாமி கோயில் இலங்கையின் மிகவும் புகழ்பெற்ற இந்து கோயில்களில் முக்கியமானது. இது இலங்கையின் வடபகுதியில் உள்ள யாழ்ப்பாண குடால் நாட்டில் யாழ்ப்பாண நகரத்திலிருந்து சுமார் 2 தொலைவில் உள்ள நல்லூர் எனும் இடத்தில் அமைந்துள்ளது. நல்லூர் 12 தொடக்கம் 17 முற்பகுதி வரை இருந்த யாழ்ப்பாண ராஜ்யத்தின் தலைநகரமாக இருந்தது. இந்த கோயிலின் தோற்றம் பற்றிய சரியான தெளிவு இல்லை எனினும் யாழ்ப்பாண அரசு காலத்தில் மிகவும் முக்கியமான ஒரு கோயிலாக இருந்ததாக அறியப்படுகிறது. உண்மையில் நல்லூர் இப்போது உள்ள அமைப்பானது 3 கோயில் கட்டுமானமாகும். இந்த 3 கோயிலின் அமைப்பில் அதுவரை இருந்த பழைய ஆலயத்தின் எந்த கட்டுமானங்களும் சம்பந்தப்படாத புதிய கட்டுமானம் தான் இப்போதுள்ள நல்லூர் கந்தன் ஆலயமாகும். யாழ்ப்பாண அரசின் இறுதி காலத்தில் நல்லூரில் இருந்த மிகப்பெரிய கோவில் இதுவென்பதும் போர்த்துக்கேயருடைய குறிப்புகளிலிருந்து தெரிய வருகிறது. யாழ்ப்பாணத்தை கைப்பற்றிய போர்த்துக்கீச தளபதியான பிலிப்பே டி ஒலிவேரா 1620 அரசின் தலைநகரத்தை யாழ்ப்பாணத்திற்கு மாற்றிய போது நல்லூர் கோயிலை இடித்து தரைமட்டமாக்கும்படி உத்தரவிட்டுள்ளார். இதிலிருந்து பெறப்பட்ட கற்கள் யாழ்ப்பாணத்தில் புதிய கோட்டை கட்டுவதில் பயன்படுத்தப்பட்டதாக தெரிகிறது.
இது இருந்த இடத்தில் போர்த்துகீசர் சிறிய கத்தோலிக்க தேவாலயம் ஒன்று அமைத்ததாக தெரிகிறது. பின்னர் ஒல்லாந்தர் இதனை தாங்கள் சார்ந்த புரொட்டஸ்தாந்த கிறிஸ்தவ தேவாலயமாக மாற்றினார்கள். இன்றும் இந்த இடத்தில் பிற்காலத்தில் பெரிதாக திருத்தி அமைக்கப்பட்ட கிறிஸ்தவ தேவாலயமே காணப்படுகிறது. ஒல்லாந்தர் ஆட்சி காலத்தில் 1658 முதல் 1798 வரை இறுதி ஆண்டுகளில் இந்து கோயில்கள் அமைப்பது தொடர்பாக ஆட்சியாளர்களின் இறுக்கம் ஓரளவு தளர்ந்த போது நல்லூர் கந்தசுவாமி கோயில் மீள அமைக்கப்பட்டது. முன்னைய இடத்தில் கிறிஸ்தவ தேவாலயம் இருந்தபடியினால் இன்னொரு இடத்தில் கோயிலை அமைத்தார்கள். மடாலயம் போல் காட்சியளித்துக் கொண்டிருந்த இந்த ஆலயத்தை ஆகமம் சார்ந்த கிரியை முறைக்கும் சிற்ப சாத்திர விதிக்கு அமைந்த கட்டட முறைக்கும் மாற்றியமைத்து இன்றைய நிலைக்குள் கொண்டு வர வித்திட்டவர் ஆறுமுக நாவலர் ஆவார். அவரை தொடர்ந்து அவரது மாணவர்கள் இந்த ஆலய வளர்ச்சியில் மிகுந்த ஈடுபாடு காட்டினார்கள். உல்லாசம் பகுதி பார்த்துட்டு வந்தாச்சு. இன்றைக்கி மார்னிங் லைட்டில் நாங்கள் பேசுகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெயில் காலத்தில் இந்த வெயிலிருந்து நம்ம ஸ்கின் எப்படி பாதுகாக்கிறது. அதாவது நிறைய பேர் பார்த்திங்கன்னா, நம்ம அழகை வந்து நிறைய அழகாக வச்சுக்கணும்னு சொல்லி, நம்ம அழகாக இருக்கணும், நம்ம ஸ்கின்னை கவனமாக வச்சுக்கணும்னு சொல்லி நிறைய விஷயம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ மேக்கப் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இந்த வெயில் காலத்தில் பொருத்தமாக எப்படி பண்ணுறது, நம்ம ஸ்கின் எப்படி பாதுகாக்கிறது, அப்புறம் வெளியில் போகும்போது நம்ம எப்படி ட்ரெஸ் கோட் என்ன மாதிரி வேப் பண்ணுறது, இது பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். இதுக்காக நாங்கள் ஒரு அழகு கலை நிபுணர் வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு அழகான பாடல் இருக்குது, பார்த்துருவோம். மார்னிங் லைட் நிகழ்ச்சி மூலமாக நினைச்சிருக்கீங்க. இன்றைக்கி வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த சம்மர் சீசன், அதாவது இந்த வெயில் காலத்தில் நம்ம ஸ்கின் எப்படி கேப் பண்ணுறது, வெளியில் போகும்போது எப்படி ட்ரெஸ் பண்ணுறது, இதை பற்றி பேசலாம்னு சொல்லி. ஸோ இதை பற்றி பேசுகிறதுக்காக அழகு கலை நிபுணர் நஸ்ரீனா ரமேஷ் அவங்க வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் சுதாக்ஷன், சொல்லுங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சம வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குது. காலையிலேயே சூடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்கள் கலருக்கு நான் எல்லாம் வந்து கருப்பாக இருக்கிறேன். நீங்கள் மட்டும் எப்படி ஸ்கின் வந்து அழகாக அப்படி வெளியே வச்சுருக்கீங்க? நான் வெளியிலே வரதில்லை, வீட்டுக்குள்ளே தான் ஒழிஞ்சிருக்கேன். அப்படி என்று இல்லை, இது உண்மையாகவே இந்த சம வந்து இந்த வெயில் ரொம்பவும் எல்லாருக்கும் ரொம்ப பாதிப்பை கொடுக்குதுன்னு தான் சொல்லணும். என்னென்னா எல்லாத்தோட பாடியும் டீஹைட்ரேட் ஆகுது. அதே நேரம் பார்த்திங்கன்னா எத்தனையோ நோய்களும் இதனால் பரவிக்கிட்டே இருக்குது. ஃப்ளூ அந்த மாதிரி மற்ற நாடுகளில் பார்த்திங்கன்னு சொன்னால் வைரஸ்களாலேயும் எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. உண்மையாகவே சுலக்ஷன் சொல்ல வேண்டிய ஒரு விஷயந்தான், ரொம்ப கவலையாக இருக்குது அதுகளை பார்க்கும்போது. என்னென்னா மனிதர்களுக்கு இப்படி ஒரு நிலையா என்று நினைக்கும் போது மனசுக்கு சரியான கவலை. எங்களுக்கு முடியும் பிரார்த்தனை செய்யத்தான். கண்டிப்பாக நாங்களும் ப்ரே பண்ணணும். ஸ்போர்ட்ஸுங்கிற விஷயம் வந்து எவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்லியான விஷயம். இப்போ வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து ஒரு டீமோட ஒரு டீம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நடந்துக்குவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ இங்கிலாந்து டீம் வந்து மேட்ச்சுக்கு வரும்போது அவங்க ஒருத்தர் ஒருத்தர் கை கொடுக்கக்கூட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது வந்து இந்த வைரஸ். ஏன்னா நாங்கள் ஒவ்வொரு பார்க்கும்போது எங்களுக்கு யூடியூப்பில் பார்க்கலாம இருக்குது, ஆனால் எங்களுக்கு அது பயமாக தான் இருக்குது. என்னென்னு சொன்னால் இந்த நோய்க்கு வந்து ஏதாவது மருந்து இருந்தாலும் ஓகே இருந்தாலும் இல்லாத பட்சத்தில் என்ன செய்ய கொஞ்சம் இது பண்ணும். இருந்தாலும் எங்களோட நாட்டில் இப்போ வந்து, அதாவது ஸ்ரீலங்காவில் வெப்பநிலை அதிகமாக இருக்கின்றது. இதில் வந்து நிறைய பிள்ளைகள், ஸ்கூல் போகிற பிள்ளைகள் மெயினாக பார்த்திங்கன்னா நிறைய பாதிக்கப்படுகிறாங்க. ஸ்கூல் டிரான்ஸ்போர்ட்டில் போகிறவங்க வரவங்க எல்லாமே ரொம்ப. இதுக்கு முதல்ல நாங்கள் செய்யணும், நிறைய தண்ணி குடிக்கணும், நிறைய தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிக்கிறனால எத்தனையோ வகையான பிரச்சனைகள், அதாவது எங்களுக்கு வந்து ஏற்படுகின்ற பாடி அந்த ட்ரைனஸ் சொல்கிறதுக்கு, அந்த உலர்ந்த தன்மை, அப்புறம் சருமத்தில் இருக்கிற பிரச்சனைகளையும் பாதுகாத்து கொள்ள முடியும். இந்த தண்ணி குடிக்கிறதுனால நிறைய பிரச்சனைகளை பாதுகாக்கலாம். மற்றது பார்த்திங்கன்னா எங்களுக்கு இந்த கோடை காலத்தில் வந்து நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி தேவைப்படுது. அதாவது நார்மலாக பார்த்திங்கன்னா நிறைய வேர்க்கிறனால இந்த ஃப்ளெமி ப்ராப்ளம்ஸ், அதாவது ஃப்ளெம்மால வர்றது, கோல்டு, சைனஸ் அந்த மாதிரி, காஃப், இப்போ எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபீவரும் காஃபும் காமனாகவே இருக்குது. இப்போ இதுகளுக்கு என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நார்மலாகவே நிறைய விட்டமின் சி அடங்கியிருக்கிற உணவுகள், அதாவது ஆரேஞ்ச், வாட்டர்மெலன், இந்த மாதிரி விட்டமின் சி நிறைய அடங்கியிருக்கிற உணவுகளை
நிறைய உட்கொள்றனால எங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்திகள்லேருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எங்களுக்கு வேணுமென்னா அடிஷனலாக விட்டமின் சி மாத்திரையாகவும் எடுத்துக்கொள்ளலாம். லைட்டாக எங்களுக்கு ஒரு கோல்டு மாதிரி இருக்குமென்னா தொடர்ந்து எடுத்து வரனால விட்டமின் சியில் எந்த பாதிப்பும் இல்லை. நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறனால எங்களுக்கு ப்ரிவென்ட் பண்ணிக்கொள்ளலாம் வருகின்ற சில பிரச்சனைகளை. ஓ, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெயிலில், அதாவது ஜென்ஸ் எங்களுக்கெல்லாம் பொதுவாக நிறைய இருக்கிற விஷயம், அது பைக்கில் ட்ராவல் பண்ணும்போதோ இல்லாட்டி வெயிலில் போகும்போதோ ஹாஃப் ஸ்லீவ் கொடுத்துருவாங்க, டிஷர்ட்டாக இருக்கட்டும் இல்லாட்டி ஷர்ட் ஹாஃப் ஸ்லீவ் கொடுத்துருவாங்க. அந்த ஸ்கின் வந்து ஃபுல்லாக ஒரு வேறொரு டோன் ஒன்று தரும். வீட்டில் வந்து பார்த்தா அந்த ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து இதுக்கு ஒரு டார்க்காக தெரியும். அது வந்து வெயிலுக்கு நல்லா பேர்ன் ஆகுறதுனால இதுக்கு வந்து நெத்தி பக்கம். உண்மையாக சொல்ல போனால் சுலக்ஷன், நீங்கள் இந்த டைமில் வியா பண்ணும்போது ஒரு காட்டன் க்ளவ் மாதிரி, இப்போ இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இதுவரை ஒரு சாக்ஸ் மாதிரியே அந்த க்ளவ் ஒன்று போட்டிருப்பாங்க, வெயிலுக்கு சுடுபடாமல் இருக்க. முகத்தை கூட அந்த ஷாலால் கட்டிக்கொள்வாங்க லேடிஸ், ஜென்ஸ் மாஸ்க் போட்டுக்கொள்வாங்க. இப்போ இருக்கிற நிலமையில மாஸ்க் போட்டுக்கொள்வது நல்லதுதான். அட் த சேம் டைம் லாங் ஸ்லீவ் தான் உடுத்தணும். இல்லாட்டி நீங்கள் அந்த மாதிரி ஒரு க்ளவ் ஒன்று தச்சு எடுத்தாலுமோ, இல்லாட்டி உங்களுக்கு ரெடிமேடாக இந்த ஸ்போர்ட்ஸ் ஷோரூம்ஸில் கூட வாங்கிக்கொள்ளலாம், இந்த ஸ்போர்ட்ஸ் ஐட்டம் எடுக்கிற கடைகளில். அப்போ நீங்கள் இதை போட்டிங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு அந்த வெயிலில் இதாகும். மற்றது இன்னொரு விஷயம் தான், நீங்கள் வெயிலில் நல்லா போயிட்டு வந்துட்டீங்கன்னா நல்ல கூல் வாட்டரால், நல்ல குளிர்ந்த ஐஸ் வாட்டர் என்று சொல்லுவோம் தானே, அதால் ஃபேஸ் இந்த கையெல்லாம் கழுவி கொண்டீங்கன்னா இந்த சன்பர்ன் குறைஞ்சிடும். அதே நேரம் உங்களுக்கு ஈஸியாக சன்பர்னை டக்குன்னு அதை ரிகவர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வீட்லேயே ஒரு ரெமடி மாதிரி ஒரு டானிக் மாதிரி செஞ்சு வச்சுக்கொள்ளலாம். அதுக்கு தேவை வந்து கியூக்கம்பர் ஜூஸ், லெமன் ஜூஸ், ஆரஞ்ச் ஜூஸ். இது மூணையும் ஒரே அளவு, ஒரு ஹாஃப் அ கப் ஹாஃப் அ கப் என்ற எல்லாத்துலேயும் ஹாஃப் அ கப் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி, இதில் கொஞ்சம் ஹனி இருந்தால் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம், இல்லாட்டி தேவையும் இல்லை. இதை கூலாக வச்சுட்டு இப்போ நீங்கள் வெளியில் போயிட்டு யாராக இருந்தாலும், இது மென்னாக இருக்கட்டும் உமனாக இருக்கட்டும் ரெண்டு பாலாரும் வெளியில் போயிட்டு வந்து ஸ்கின் எல்லாம் பேர்ன் ஆகி ஒரு ரெடிஷாக இருக்கும்போது இதை ஒரு காட்டன் பால் ஒன்று எடுத்து அதில் டிப் பண்ணி அது கூலாக தானே இருக்கும், அந்த முகமெல்லாம் நல்லா சோக் ஆகுற மாதிரி அதை வச்சு 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 ஒத்தி ஒத்தி எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃப்ரெஷ்னஸ்ஸாக வரும். அதாவது ஆல்ரெடி நம்ம இது செஞ்சு வச்சுக்கொள்ளணும். ஆமாம், செஞ்சு வச்சுட்டு அது வந்து எப்படி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கொள்ளலாம். எங்களுக்கு தேவையான அளவு ஒரு கப்பில் ஊற்றி இதை ஒரு இந்த ரெமடி வந்து நீங்கள் வந்து ஒரு 3-4 days ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். என்னென்னா ஆரஞ்ச் ஜூஸ், லைம் எல்லாம் வந்து சீக்கிரமாக கெட்டு போகாது. இதுக்கெல்லாம் மிக்ஸ் பண்ணி வேணுமெண்ணா உங்களுக்கு அது கெடாமே இருக்கணும்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுறதா இருந்தால் ஒரு பிஞ்ச் உப்பு உப்பு தூள் போட்டுக்கொள்ளலாம். அதாவது சால்ட் கொஞ்சம் போட்டிங்கன்னு சொன்னால் அது சீக்கிரமாக கெட்டு போகாது. 3-4 days வச்சுக்கொள்ளலாம். இதால் நல்லா இது பண்ணணும். அடுத்தது நான் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்ல நினச்சிட்டே இருந்தேன். நேற்று எங்களோட தயாரிப்பாளர் மிஸ்பா சொல்லிட்டாரு, இன்றைக்கி ப்ரோக்ராம் பண்ணுறதுன்னா நீங்கள் எங்களோட யூடிவி நேர்களை அழகுபடுத்துறதும் இந்த வெயிலால் பாதிக்கப்படுறவங்களுக்கும் ஏதாவது ஒரு நல்ல டிப்ஸோட தான் நான் புதுசாக இது பண்ணேன். இப்போ நான் நினச்சேன் வந்து சுலக்ஷன் எல்லாராலையும் எல்லா விஷயங்களும் அஃபோர்ட் பண்ண முடியாது தானே. இப்போ நாங்கள் இந்த ப்ரோக்ராமில் எங்களோட ப்ரொமோஷனுக்காக வேண்டி இந்த ஃபேஷியல்ஸுகளையும் அது இதுகளையும் சொல்கிறனால ஒரு சிலர் வரலாம், ஒரு சிலர் கவலைப்படலாம், ஐயோ எங்களுக்கு இது முடியாது. எங்களுக்கு பொறுத்தவரையில் எங்களுக்கு வேணும் இந்த நேயர்கள் எப்பயுமே அழகாக இருக்கணும். அட் த சேம் டைம் அவங்களுக்கு இந்த ப்ரோக்ராமால் நிறைய பெனிஃபிட் கிடைக்கணுன்றது தான் எங்களோட நோக்கம். கண்டிப்பாக சில சில விஷயங்கள் நாங்கள் சொல்லும்போது அது வந்து சில பேருக்கு அஃபோர்ட் பண்ண முடியாது, சில பேருக்கு அது அந்த இடத்துக்கு வர முடியாது, அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இன்னைக்கு நான் எடுத்திருக்கிற விஷயம் எல்லாராலையும் வாங்கக்கூடியது, அதாவது ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். ஆனால் வந்து அது வந்து எங்களுக்கு அதில் அருமை தெரியாது. எங்களோட நாட்டில் அது நிறைய கிடைக்குது, இருந்தாலும் அது தெரியாது. என்னன்னு சொன்னேன், பப்பி சீட்ஸ்ன்னு சொல்லுவோம், அப்படி என்று சொன்னால் கசகசா கசகசா, அதில் வெள்ளை கசகசாவும் இருக்குது, பிளாக்கும் இருக்குது. இதில் ரெண்டுமே நல்ல மருத்துவ குணம் உள்ளது தான். இது தான் இன்றைக்கி இருக்கிற காலத்துக்கு ரொம்பவும் பொருத்தமான ஒரு ரெமடி என்று சொல்லலாம். ஏன்னா கசகசா எடுத்துக்கொள்றதுனால, அதாவது கசகசாவை நாங்கள் கொஞ்சம் எடுத்து தண்ணியில் ஊற வைக்கிறது, நல்லா சோக் பண்ணால் உங்களுக்கு தெரியும் அது நல்ல பபிள்ஸ் மாதிரி நல்லா பொங்கி அந்த சோக் ஆகினது இதாகி வரும். இதை வந்து எங்களுக்கு ஐஸ் வாட்டரோட மிக்ஸ் பண்ணி கூட ஒவ்வொரு நாளுமே எடுத்துகிட்டு வரலாம். காலையில் அப்புறம் மதியம் தண்ணி குடிக்கிற மாதிரியும் குடிக்கலாம்.
இதில் பார்த்திங்கன்னா எங்களோட பாடியில் உள்ள டெம்பரேச்சரை ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வருது. மற்றது பாடி வந்து ஹீட் ஆகும்போது தான் கண் சிவக்கிறது, கை காலில் ப்ரிக்லி ஹீட்ஸ் வருது, வேக்கூரன்னு சொல்லுவோம். இதுகள் வந்து இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் பிள்ளைகளுக்கும் இந்த இடங்களில் ரெட்டாக ரேஷஸ் மாதிரி வருது, அப்புறம் கண் சிவப்பு, தூக்கம் இல்லை. நைட்டில் வந்து ஏசி இருக்கிறவங்க பிளெஸ்டுன்னு தான் சொல்லலாம், இல்லாதவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்க கூட இந்த கசகசா எடுக்கிறனால என்ன நடக்குதுன்னு சொன்னால், குடிக்கிறனால எங்களுக்கு வந்து நல்ல தூக்கம் ஒன்றும் கிடைக்கிது. அந்த நார்மலாகவே இந்த தூக்கமின்மையாக இருக்கிறவங்களுக்கு கூட தொடர்ந்து இதை ஒரு 1 வீக் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தால், எந்த அளவு குடிக்கணும்? அது சாதாரணமாக ஒரு 3 டீஸ்பூன் மாதிரி போட்டிங்கன்னு சொன்னால் அதனால் நிறைய வந்துடும். ஒரு 4 to 5 liters பாட்டில் வரையும் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தண்ணியோட மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். நார்மலாக நாங்கள் தண்ணி குடிக்கிற மாதிரி அதில் அந்த சீட்ஸை போட்டால் அதில் உங்களுக்கு எந்த ஸ்மெல்லோ ஏதோ வராது. ஜஸ்ட் நீங்கள் ஈஸியாக அதை குடிச்சிடலாம். அதே நேரம் பார்த்திங்கன்னு சொன்னால் கசகசா வந்து நார்மலாக வந்து அதில் கால்சியம், அப்புறம் நார்த்தன்மை, அயன், இது மூணுமே கிடைக்குது. இப்போ நார்மலாக 30 இயர்ஸுக்கு பிறகு எங்களோட பாடி வந்து கால்சியமை ஸ்டோர் பண்ணுறது இல்லை. ஆஃப்டர் 30 இயர்ஸ் வந்து கால்சியம் வந்து எங்களுக்கு வேஸ்ட் ஆகிட்டே தான் இருக்குது, பாடி ஸ்டோர் பண்ணுறது இல்லை. ஆனால் இந்த கசகசா எடுக்கிறனால எங்களுக்கு தேவையான கால்சியம் கிடைக்குது. இதில் பார்த்திங்கன்னா நிறைய ரிசர்ச்லாம் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு 35-40 ஆகும்போது எங்களுக்கு ரூமட்டிக் பெயின், அதாவது முட்டுக்கால் வலி, இடுப்பு வலி, இந்த மாதிரி நிறைய வலிகள் வரனால இது என்னதுக்கு இந்த வலி வருதுன்றா, எங்களோட பாடியில் கால்சியம் குறைஞ்சி போகும்போது அந்த போன்ஸில் உள்ள ஜெல்ஸும் இல்லாமல் ட்ரை ஆகும்போது எங்களுக்கு நிறைய இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ், டிஷ்யூஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி வருது. ஸோ இதுக்கு கூட இந்த கசகசா வந்து ரொம்பவும் நல்ல பெனிஃபிட்னு தான் சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா டயபிட்டீஸ். டயபிட்டீஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் கசகசா வந்து ரீசர்ச் பண்ணியிருக்கிறான், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி. அப்போ இது பார்த்திங்கன்னா ஈஸியாக வாங்கலாம், வாங்கிட்டு இது பண்ணலாம். ஆஃபீஸ்க்கு ஒர்க் போகிறவங்களா இருக்கட்டும், ஸ்கூலுக்கு போகிறவங்க, அவங்களுக்கு கூட இந்த ட்ரிங்க், அதாவது வாட்டர் பாட்டிலில் கூட எடுத்துகிட்டு போகலாம் நிச்சயமாக எடுத்துகிட்டு போகலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதை நல்லா இது பண்ணுமெண்டா, 2-3 ஆமண்ட் சீட், கொஞ்சம் மில்க், இந்த கசகசா போட்டுட்டு ரோஸ் இருந்தால் ரோஸும் போட்டுட்டு ஒரு ஃபலூடா மாதிரி கூட குடிக்கலாம் செஞ்சு, இல்லாட்டி ரோஸ் மில்க் மாதிரி கூட குடிக்கலாம். அதுவும் உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். என்னென்னா இந்த சீசனில் வந்து நீங்கள் ஆமண்ட்ஸ் சீட்ஸுகள் எடுக்கும்போது அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய அயன் இருக்குது, உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதோட உங்களோட ஸ்கின்னை அழகாக மெயின்டைன் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் இன்றைக்கி வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நேர்கள் யூடியூப் நேர்கள் அழகாக வச்சுக்கிறது தான் எங்கள் நோக்கம். ஸோ நீங்களும் சந்தேகங்கள் இருந்தால் கால் பண்ணி எங்களோட தொடர்பு ஏற்படுத்தலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 0111-250-5322 நம்பர் கால் பண்ணுங்கள். அடுத்து ஒரு அழகான பாடல் இருக்குது, பார்த்துருவோம். மார்னிங் லைட் நிகழ்ச்சி இணைஞ்சிருக்கீங்க. அடுத்து ஒரு முக்கியமான அறிவிப்பு இருக்குது. வருகிற 7ஆம் தேதியில் நீர்கொழும்பு அல்ஃபலா பாடசாலை மைதானத்தில் ராயல் ட்ரோஃபி, அதாவது பொறுத்தொட்டு ராயல் ட்ரோஃபி நடக்கிறது. 2020 அதாவது 2020 நடக்கிற ராயல் ட்ரோஃபி, அதாவது ஃபுட்பால் ரசிகர்கள், சாக்கர் ரசிகர்களுக்கு இது முக்கியமான ஒரு ஈவெண்ட்னு சொல்லலாம். 7ஆம் தேதியில் நீர்கொழும்பு அல்ஃபலா பாடசாலை மைதானத்தில் நடக்கிறது. 60க்கும் மேற்பட்ட அணிகள் வந்து இதில் பங்குபெறுது. 7-a-side மேட்ச் தான் நடக்குது. ஸோ வந்து இது யூடிவி தான் நம்ம ஊடக அனுசரணை வழங்குறது தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து ஒரு காலர் இருக்கிறாங்க, யாருன்னு பார்க்கலாம். ஹலோ 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 வணக்கம் அண்ணா. ஹலோ ஹலோ வணக்கம் அண்ணா. ஹலோ ஹலோ ஓகே, ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க. ஆனா ஹலோ ஹலோ வணக்கம் அண்ணா, நினைக்கிறேன் அவங்களோட அழைப்பு துண்டிக்கப்பட்டு நினைக்கிறேன். ஹலோ ஓகே, அவங்க லைன் கிளியர் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, நாங்கள் வந்து கசகசா பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, நான் கூட ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன், அதாவது அது வெயிட் ரிடியூஸ் பண்ணுற ஒரு விஷயம் சொல்லி. ஆமாம், கசகசா எடுக்கிறதுனால அளவுக்கு அதிகமான, அதாவது ஊல சதைகள், அப்புறம் வயிற்றில் இந்த தொப்பு பகுதி வெளி, அதெல்லாம் குறைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஈஸி இந்த ரெமெடி என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாட்டரில் தான் இதை சோக் பண்ணிவிட்டு குடிக்கிறனால இந்த பெயின்ஸ், அப்புறம் பாடி இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்னு சொல்லலாம், டைமுக்கு நல்ல தூக்கம் வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்லணும் சுலக்ஷன், இதில் வெள்ளை கசகசா இருக்குது, இதை வந்து கொஞ்சமாக ஃபஸ்ட்டுக்கு அந்த வெள்ளை கசகசாவை அப்படியே மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு
கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் கர்டும் விட்டு திக் பேஸ்டாக செஞ்சுட்டு ஃபேஸ்டுக்கு அப்ளை பண்ணிடுங்க. ஓகே. ஹலோ ஹலோ, வணக்கம் அண்ணா. வணக்கம், யார் பேசுறீங்க? நாவலப்பட்டியிலிருந்து லிங்கேஸ்வரி பேசுகிறேன். நாவலப்பட்டியிலிருந்து லிங்கேஸ்வரி. லிங்கேஸ்வரி, லிங்கேஸ்வரி நீங்க சொல்லலாம். உங்களுக்கு சரி சந்தேகம் இருந்தா, அதாவது இந்த வெயில் காலத்துல நம்ம ஃபேஸ் எப்படி ஸ்கின் எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னு சரி சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். நம்ம நர்சினா ரமேஷ் இருக்கிறாங்க, அவங்க கேட்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், எனக்கு வந்து ஒரு விஷயம் அவங்களோட கேட்கலான்னு சொல்லி நான் கால் எடுத்தேன் உங்களுக்கு. என்னன்னு கேட்டா, அந்த முழங்கை முழங்கால் அது ரெண்டுலையும் இப்படி அந்த அந்த துண்டு அந்த துண்டுல மட்டும் வெண்புள்ளிகள் அப்படின்னா அந்த சோரியாசிஸ் நோய் அந்த இதோட சேர்ந்ததா அப்படின்னு தெரியாது. அந்த புள்ளிகள் மறைகிறதுக்கு என்ன டிப், ஒரு டிப்ஸ் சொல்லுங்க. அதாவது முழங்கைகள்ல வந்து அவங்களுக்கு புள்ளி மாதிரி இருக்குதா, வந்து அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு சோரியாசிஸ் நோய் மாதிரி இதுன்னு சொல்லி அது மறைகிறதுக்கு என்னன்னு கேக்குறாங்க. அப்படி டவுட் இருந்தா நீங்க ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் அதாவது ஸ்கின் டாக்டரை பார்க்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு அது நார்மலாக நீங்கள் ஃபீல் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு அந்த தேசி எலுமிச்சைப்பழம் இருக்குதே அதை வந்து ஆப்பசோடான்னு சொல்லுவோம், அதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்களை நல்லா ஸ்க்ரப் பண்ணலாம். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா இயற்கையாக கிடைக்கிற ஒரு ப்ளீச் தான் அந்த ஆப்பசோடா. உங்களுக்கு எல்லா இடங்கள்லையும் ஈஸியாக வாங்கலாம். ஒரு தேசிக்காவை ஒரு ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அந்த பவுடரில் மிக்ஸ் பண்ணி இந்த இருக்கிற இடங்களுக்கெல்லாம் நீங்கள் சும்மா ஸ்க்ரப் பண்ணி பார்க்கலாம். அது மாத்திரம் இல்லை, அந்த இடங்களுக்கு கஸ்தூரி மஞ்சள்னு சொல்லுவோம், அதே ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் கஸ்தூரி மஞ்சள் அப்ளை பண்ணலாம். குளிக்கிற டைமில் வேப்பலை அரைச்சி அதையும் பேக்ஸ் மாதிரி போட்டுக்கொள்ளலாம். ஏதாவது ஸ்கின் அதாவது ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனைக்கு வந்து அந்த நோய் எதிர்ப்பை கொடுக்கக்கூடிய ரெமெடிஸ் யூஸ் பண்ணி பார்க்கலாம். சில நேரம் சக்ஸஸ் ஆக சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு அதை மீறியும் அதில் ஏதாவது இச்சி மாறி அப்புறம் அதில் ஏதாவது கலர் சேஞ்சஸ் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்குமேன்னா ஒரு டெர்மட்டாலஜிஸை கன்சல்ட் பண்ணி பிளட் டெஸ்ட் எடுத்து அதுக்குரிய சில நேரம் உங்களுக்கு இன்டர்னலாகவும் மருந்து தேவைப்படும், எக்ஸ்டர்னலாகவும் ஏதாவது பூசுறதுக்கு கொடுப்பாங்க. அப்போ அதுகளை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்ளை பண்ணிட்டு 10 to 15 minutes போதும். ஆமாம். ஓகே லிங்கேஸ்வரி, அழைப்பு லேட் பண்ணதுக்கு நன்றி. சரி, அதாவது இட்டுன்னு சொல்லி ஒரு பேக் ஒன்று. யா, அந்த வெள்ளக்காச கசாவை பவுடர் பண்ணி எடுக்கலாம் மிக்சியில் போட்டு, அப்புறம் அதில் கர்ட் கொஞ்சம் விட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக போடலாம். இது பார்த்தீங்கன்னா குயிக்காக இந்த சன் டேன்லேருந்து எங்களை ரிமூவ் பண்ண, அப்புறம் காஞ்ச மாதிரி இருக்கிற டைமில் இது நல்லா ஓகே ஆகிடும். ஸ்கின் நல்லா ஒரு பிரைட்னஸை கொடுக்கும். அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா கர்ட் ரொம்பவும் நல்லோம், அதாவது மோர் அப்புறம் தயிர் லஸ்ஸி இந்த மாதிரி ஐட்டங்களை இந்த சம்மர் சீசனில் எடுத்துக்கொள்வது மிச்சமே உடம்புக்கு நல்லோம். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாட்டர்மெலன் எங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறது. வாட்டர்மெலன் ஜூஸ் பண்ணிவிட்டு அந்த வடிப்பந்தானே அந்த சாறு மாதிரி இருக்கும் அதுகளை கூட நீங்கள் வீசாதீங்க. ஐஸ் ட்ரேயில் அதுகளை அந்த லாஸ்ட்டாக அந்த வார சாறு இருக்குதே அது சின்ன சின்ன துகள் மாதிரி இருக்கும், அதுகளை வந்து நீங்கள் அந்த ஐஸ் ட்ரேயில் அப்படி போட்டு போட்டுட்டு ஃப்ரீஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பைக்கில் போயிட்டு வந்துட்டீங்க, ஏதாவது வெளியில் போயிட்டு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும்போது அந்த ஐஸ் க்யூப்ஸே எடுத்து ஃபேஸுக்கு நல்லா ஒரு மசாஜ் ஜென்டில் மசாஜ் ஒன்று கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல ஸ்கின் ஃப்ரெஷ்ஷாக வந்துடும். அப்புறம் வந்து இப்போ இந்த ஐ வந்து ரொம்ப கண் வந்து சூட்டுக்கு வந்து ரெட் ஆகுது டயர்ட் ஆகுது, இதுக்கு கூட எங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் கியூகம்பர் வெள்ளரிக்காய் இதை வந்து நல்லா அழகாக பீல் ஆஃப் பண்ணிவிட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரோஸ் வாட்டரில் போட்டுட்டு ஒரு பாட்டிலில் போட்டு ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டுட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிடுங்க. வென்எவர் கெட் ஃப்ரீ டைம் ஒரு ரெண்டு ஐஸ் ஸ்லைஸாக வச்சுட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அப்படி ரிலாக்ஸ் பண்ணும்போது அந்த கண்ணில் உள்ள ஸ்ட்ரெஸ் போகும், அந்த குறையும், ஐ மீன் அந்த ரெட்னஸ் குறையும், அந்த மாதிரி கருப்பு கருப்பு கரும்பலகங்களும் குறையும். மற்றது மின்டி, மின்டி என்று அதாவது அந்த புதினா இலை மின்ச்சி கொலை என்று சொல்லுவோம், அதுவும் மார்க்கெட்ஸில் ஃபுட் சிட்டியில் கூட ஈஸியாக எங்களுக்கு ஃபுட் ஸ்டோர்ஸில் எடுக்கலாம். அதை எடுத்துகிட்டும் அதை நல்ல சோப் அதாவது ஹாட் வாட்டரில் போட்டுட்டு குடிக்கலாம். என்னடா பாடியில் உள்ள தேவையில்லாத கொழுப்பு அதுகள் எல்லாம் கிளென்ஸ் ஆகும். மற்றது அதுலேயும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறனால
எங்களுக்கு ரொம்பவும் ஸ்கின், அதாவது பிம்பர்ஸ் இதுகள் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த ரெமடிஸ் எல்லாமே பொருத்தமாக இருக்கும். அதாவது இந்த பாடியில் உள்ள ஸ்கின்ல உள்ள கொழுப்புகள் கூட அகர். உங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருந்துச்சு, நீங்கள் மறந்துட்டீங்களா கேக். ஓ, அதாவது இந்த இந்த காலத்தில் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மேக்கப் சம்மந்தமான விஷயங்கள், அதாவது ஷூட்டிங்ஸ் இருக்கும், ஸோ வெயிலில் நமக்கு சில கட்டாயம் இருக்கும். இந்த காலத்தில் கூட நம்ம இந்த என்ன தான் சமர்னு கூட பார்க்காம கூட வேலை செய்கிற சந்தர்ப்பங்கள், அவுட்டோர் ஷூட்டிங் இருக்கும், இப்போ நாங்களாக இருக்கட்டும் இல்லாட்டி வேறு இப்போ வெட்டிங் இருக்கவங்க கூட அந்த மாதிரி மேக்கப் பண்ணுவாங்க. இந்த சமர் சீசனில் மேக்கப் பண்ணும்போது என்ன மாதிரி விஷயங்களை நாங்கள் கவனமாக இருக்கோம்? நார்மலாக வந்து இப்போ சில பேர் வந்து சமர் டைமில் பண்ணும்போது ஆயிலி மேக்கப்பை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கொள்ளும். அதாவது நாங்கள் போடுற ப்ரைமர்ஸ் ஆயிலி பேஸில் இருக்குது, சிலது வந்து க்ரீம் பேஸில் இருக்குது. அப்போ இந்த கிளைமேட்டுக்கு சூட்டபிளான பேஸை தான் முதல்ல போடணும். இந்த ஆயிலியாக இருக்கிறதுகளை போட்டிங்கன்னா, இந்த ஜெல் ஃபார்மில் இருக்கிறது போட்டிங்கன்னு சொன்னால் அப்படியே வளைஞ்சிடும். இப்போ நாங்கள் போடுற லிப்ஸ்டிக் வந்து சில பேர் காசை கொஞ்சம் க்ளாஸியாக போடுறது. இந்த க்ளாஸி லிப்ஸ்டிக்ஸ் எல்லாம் இந்த டைமில் நீங்கள் வந்து கம்ப்ளீட்லி அவாய்ட் பண்ணணும். எந்த பாடி ஹீட் ஆகும் போது அதெல்லாம் மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதுகளை நாங்கள் இது பண்ணணும். எங்களுக்கு இப்போ அவுட்டோர் ஷூட்டுன்னு சொன்னால், இப்போ நாங்கள் நார்மலாக இப்போ பண்ணுற மேக்கப்ஸ் எல்லாமே வாட்டர் ப்ரூஃபிங் மேக்கப்ஸ் தான் பண்ணுறது. ஸோ அவங்களும் ஒரு ஐஸ் க்யூப்ஸ் வந்து ஒரு ஜார்லேயோ இதுலேயோ ஒரு கூலிங் பாக்ஸ்லேயோ போட்டுட்டு போயிட்டு கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பாட்ஸ் முடிய முகத்தை ஒத்திட்டு கொஞ்சம் ஃபேன் பண்ணிட்டு இருக்கணும். என்னென்னா இல்லாட்டி மேக்கப்பும் போட்டு வெயிலில் இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் ஸ்கின் வந்து எப்படியுமே நிறைய டேமேஜ் ஆகுறது. அதே மாதிரி தான் ஷூட் முடிஞ்ச பிறகும் மேக்கப்பை கம்ப்ளீட்டாக இப்போ நிறைய மார்க்கெட்ஸில் ப்ராடக்ட் கிடைக்கிது. ஐ மீன் உங்களுக்கு கிளென்சர்ஸ் மேக்கப் ரிமூவ் இருந்தாலும் கூட இட்ஸ் அ பெஸ்ட் திங் தான் பியோர் கோகோனட் ஆயிலோ பியோர் ஆமண்ட் ஆயில், இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் உங்களோட ஐ பார்ட்டை க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் மற்றது ஃபுல் ஃபேஸையும் ஒரு காட்டனுக்கு கொண்டு கம்ப்ளீட்லி ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாட் எவர் ஃபேஸ் வாஷோ சோப்போ நீங்கள் எதுக்கு யூஸ் ஆகியிருக்கிறீங்களோ அதை யூஸ் பண்ணி மேக்கப்பை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணதும் அந்த ஸ்கின்னுக்கு வந்து ஒரு நல்ல மாய்ஸ்சரைஸ் கொடுத்துட்டு ஒரு மசாஜ் கொடுக்கணும். ஏதாவது ஸ்கின்னுக்கு சூட்டபிளான மாய்ஸ்சரைஸ் ஒன்று கொடுத்துட்டு, ஆனால் இந்த டைமில் இட்ஸ் வெரி அட்வைசபிள் அந்த மாய்ஸ்சரைஸர் அப்படி ஸ்கின்னோட விட்டுறாதீங்க. சம்டைம்ஸ் நீங்கள் ஒரு கூலான இடத்துல இருந்தால் இட்ஸ் ஓகே, பட் நீங்கள் திரும்ப வெளியே போகிறதா இருந்துட்டு மாய்ஸ்சரைஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் கிரேஸியாக இருக்கும், அந்த ஆயிலி மாதிரி இருக்கும். அதோடு நீங்கள் வெளியே போகும்போது இன்னும் உங்களோட ஸ்கின் சுடுபட நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி மாய்ஸ்சரைஸ் போட்டு ஒரு நல்ல ஒரு 5 to 10 minutes மசாஜ் எடுத்துகிட்டு திரும்ப ஒரு டிஷ்யூவால் வைப் பண்ணிவிட்டு ஒரு ஐஸ் க்யூப்ஸால் திரும்ப ஒரு மசாஜ் கொடுத்தீங்கன்னா ஓகே. நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப உங்களோட ஸ்கின்னை பேம்பரிங் பண்ணி அழகாக வச்சுக்கொள்ளும். ஏன்னா இது வந்து ஒரு கோபம் வர கிளைமேட்டுக்கு கூட பகலெல்லாம் யாரையாவது பார்த்தா எரிஞ்சு விழணும் மாதிரி இருக்குது. அப்போ நாங்கள் எடுக்கிற சாப்பாட்லேயும் அந்த கூலிங் ஃபுட்ஸுகளை கூட எடுக்கணும். இப்போ சாப்பிடும்போது இப்போ சலாட்ஸில் வந்து எங்களுக்கு கர்ட் ஆட் பண்ணி கொள்ளலாம். சாப்பிட முன்னாடி நல்ல ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும். எல்லாரும் சொல்லுவாங்க சாப்பிட்ட பிறகு தான் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டணும். ஆனால் உண்மையிலே ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பாடுக்கு முன்னாடி தான் எடுக்கணும். அப்போ எங்களுக்கு டயட்டே மெயின்டைன் பண்ணிக்கொள்ளலாம். ஏன்னா நாங்கள் அந்த சோறு இப்படி நிறைய போட்டு தண்ணி பழகிருக்கேன், ஃப்ரூட் சாப்பிட்றதுக்கு இடம் கூட இல்லை, இடம் கூட இல்லாமல் அது என்னமோ தெரியாது. அது எங்களுக்கு சின்ன வயசுலேருந்து ஏ நிறைய சோறு சாப்பிடணும் இதுன்னு இவ்வளோ கொஞ்சமாக இப்போ அதை மாற்றிட்டு வரணும். சாப்பாடுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃப்ரெஷ் ஜூஸ் அப்புறம் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஃப்ரூட்ஸ் இதுகள் எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துகிட்டு நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடில் ரைஸ்டு குவான்டிட்டியை குறைச்சிட்டு அப்புறம் வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு தேவையான மீட்ஸுகளை கூட எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பேலன்ஸ் டயட் பண்ணிக்கொள்ளலாம். கண்டிப்பாக. ஸோ நிறைய விஷயம் நீங்கள் சொல்லி தந்துக்கிட்டு இருக்கீங்க, இது பார்க்குற நேர்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதே மாதிரி எங்களுக்கும் உண்மைக்குமே இது பயனுள்ள விஷயமா இருக்குது. தொடர்ந்து நிறைய விஷயம் பேசலாம், அடுத்த ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் போயிட்டு வரலாம். மார்னிங் லைட் நிகழ்ச்சி நினைஞ்சிருக்கேன். மற்ற திரும்ப இருக்க நாங்கள் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தணும், அதாவது வருகிற 7ஆம் 8ஆம் தேதியில் நீர்கொழும்பு அல்ஃபலா பாடசாலை மைதானத்தில் ராயல் ட்ரோஃபி, அதாவது ஒரு தொட்டு ராயல் ட்ரோஃபி 2020 நடக்கிறது. அதாவது ஃபுட்பால் மேட்ச், அதாவது ஃபுட்பால் மேட்ச் பார்க்க ஆசையானவங்க உங்களுக்கு டீம்ஸ் இருந்தால் டீம்ஸ் கூட நீங்கள் போய்ட்டு அதில் கலந்துக்கலாம். ஸோ ஒரு தொட்ட ராயல் ட்ரோஃபி 2020 யூடிவி ஊடக அரசனோட நடக்கிறது. ஸோ அந்த நீர்கொழும்பு பகுதியில் உள்ளவங்கெல்லாம் போயிட்டு ஃபுட்பால் மேட்ச் பார்க்கலாம். 7 side மேட்ச் நடக்கிறது. அடுத்து நாங்கள் அதாவது ஸ்கின் கேரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இந்த சீசனில் வந்து நீங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிட்டு சொல்லி, ஸோ அது வந்து ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கிறோம்.
இந்த சீசன் நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள், அதாவது மேக்கப்பா இருக்கட்டும் இல்லாட்டி ஸ்கின். நாங்கள் எல்லாம் பேசின செலக்ஷன் ஒரு விஷயம் மறந்துட்டோம், க்ளோதிங்ஸ் அவாய்ட் பண்ணணும்னா எங்களுக்கு ஸ்கின்னுக்கு வந்து பெரிய ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிறது நாங்கள் வேர் பண்ணுற க்ளோதிங்ஸ் இந்த சீசனில். இப்போ சம்டைம்ஸ் சிலவங்க யூனிஃபார்ம் என்ற பேசிஸில் இருந்தால் அது யூனிஃபார்ம் போட்டுகிட்டே தான் ஆகணும். மற்றபடி நார்மலாக நாங்கள் வேர் பண்ணும்போது இந்த அதாவது பகல் நேரங்களில் இட்ஸ் மோர் அட்வைசபிள் லைட் கலர் ட்ரெஸ்ஸஸ். லைட் கலர்ஸ் உடுத்துனா அந்த தாக்கம் குறைவாக இருக்கும். பிளாக் கலர் பிளாக் கலர் உடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கொள்ளணும். இப்போ நான் இது கொஞ்சம் நேரம் ஏசியில் பண்ணிட்டு போகிறதுனால எனக்கு ஓகே. அப்படி மற்ற லாங் டைமாக ஒர்க் பண்ணும்போது வெளியில் போகும்போது லைட் கலர்ஸ் உடுத்தணும். மற்றது காட்டன் ட்ரெஸ்ஸஸ் வந்து ரொம்பவும் நல்ல பொருத்தமாக இருக்கும். சில்கி ட்ரெஸ்ஸஸ் போடாதீங்க, அது மற்றவங்களுக்கும் ரொம்ப அந்த எங்கள்கிட்ட ஸ்மெல் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். சில்க் போடாமல் காட்டன் ட்ரெஸ். மற்றது ஷவர் எடுக்கிறது கட்டாயம், ஷவர் ஒரு நாளைக்கு 3 தடவையாவது எடுக்கணும். ஏன்னா பாடியில் வேர்வைகள் இருக்கும்போது பாக்டீரியா அதில் உருவாகி அதில் நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸை உருவாக்கக்கூடியதாக இருக்குது. மற்றது நாங்கள் இனோவேஸ் வேர் பண்ணும்போது அதையும் நீட்டாக வாஷ் பண்ணி ஒரு நாளைக்கு 2 சரி அதை மாறி யூஸ் பண்ணிக்கொள்ளணும். ஏன்னா சில பேருக்கு அது கூட தெரியாமல் இருக்கலாம். எங்களுக்கு முழுசாக தேவை இந்த யூடிவி நேர்கள் இந்த ப்ரோக்ராம்ஸ் பார்க்குறதுல முழு பயனை அடையணும்னு சொல்லி அதுதான் எங்களை மெயின் நோக்கம். அப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இந்த டைமில் வந்து ரொம்பவும் நல்ல டேட்ஸ் எடுத்துக்கொள்வது. காலையில் 3-7 டேட்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். மற்றது பாடி கூலிங் பண்ணுற மாதிரி கர்ட் 1 கப் எடுத்துக்கொள்ளலாம். அப்புறம் ஈவினிங்கில் ஏதாவது ஜூஸ் ஐட்டம்ஸுகள் இதுகளை எடுத்துகிட்டு முடிஞ்ச அளவில் இந்த கியூகம்பர் சலாட் அப்புறம் ஆலீவ்ஸ் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ், மற்றது பெப்போ ஆரேஞ்ச் எல்லாம் மிச்சமே நல்லா. இப்போ நீங்கள் வந்து நல்ல வெயிலில் சுடுபட்டுட்டீங்கன்னு வைங்களேன், ஈஸியாக கிடைக்கிறது தான் மைதா மாவு. நாங்கள் கோதை மாவு என்று சொல்லுவோம், சாதாரணமாக எல்லாம் இடியாப்பம் புட்டு செய்ய எடுக்கிற அதில் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு நல்ல லைமண்டை புழிஞ்சி நல்ல ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக போடலாம். சேடஸ்ட் பார்ட் என்னென்னா இந்த பியர்ட் வச்ச ஆண்களுக்கு அது போட முடியாது, பிகாஸ் போட்டாலும் பிரச்சனை இல்லை, ரொம்ப ட்ரையாக விட்டுறாதீங்க. அப்புறம் என்ன ஃபோன் பண்ணி திட்டுவாங்க, ஐயோ இதெல்லாம் இதை கழட்டி கொள்ளவே இல்லாமல்னு சொல்லி ரிமூவ் பண்ண கஷ்டப்பட்டு சும்மா அவங்களுக்கு ஃபேஸ் ஃபுல்லாகவே போடலாம். ஈவன் பியர்ட் சைடுக்கும் போட்டாலும் ஒரு போட்டு ஒரு காய முன்னாடி ஒரு 5 மினிட்ஸில் நல்ல கோல்ட் வாட்டரால் வாஷ் பண்ணிவிடுங்க. இதுவும் அவங்களுக்கு ஸ்கின்னை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கொள்ள உதவுது. மற்றது இந்த அலோவேரா அப்புறம் இல்லாட்டி கியூகம்பர் இதுகளை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டுட்டு சுலக்ஷன் ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. உங்களுக்கு அந்த ஜூஸ் எடுத்துட்டு ஜஸ்ட் வாட்டர் மாதிரி ஜூஸ் எடுத்துகிட்டு அதில் வேணுமே அவங்களுக்கு கொஞ்சம் ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். இந்த வாட்டர் ஸ்ப்ரே தெரியும் தானே, இந்த சலான்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் அயனிங் வீட்டில் கூட கிடைக்கும், அதாவது யூஸ் பண்ண நார்மலாக எடுக்கிறது. அது குட்டி பாட்டில்ஸ் உங்களுக்கு கடை ஸ்டோர்ஸ்லேயும் வாங்கி கொள்ளலாம். அதையும் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிற நேரம் அப்படி ஃபேஸை ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அந்த ஹைட்ரேட் ஆகாது. மற்றது எங்களுக்கு இந்த டென்ஷனும் கூட தானே, அந்த மைண்ட்ஸ் எல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் வே, என்னத்தான் இருந்தாலும் ஒரு மாதிரி அந்த பகல் நேரத்தில் சில பேருக்கு இந்த தலைவலி அப்புறம் டிப்ரெஷன் மாதிரி இந்த கிளைமேட்டுக்கும் ஒரு ரீசன் தான். பிள்ளைகள் பாருங்கள், ஸ்கூல் விட்டு வந்ததும் ஒரு கோபமாக தான் வருவாங்க, வந்துட்டு அதுக்கு பிறகு சாப்பிட மாட்டாங்க. அப்போ அவங்களையும் அந்த மாதிரி கொஞ்சம் கூலாக ஹேண்டில் பண்ணி அவங்களுக்கு வந்தோடனே ஒரு கூல் ட்ரிங்க்னா மிச்சம் கூலாக கொடுத்தாலும் காஃப் அந்த மாதிரி ஃப்ளேம்ஸ் வர சான்சஸும் இருக்குது. ஏதாவது நேச்சுரல் முடிஞ்ச அளவில் இந்த ஆர்டிஃபிஷியல் ட்ரிங்க்ஸ் பாட்டில் ட்ரிங்க்ஸுகளை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா இந்த பேக்கெட்ஸில் வாரது அப்புறம் பாட்டில்ஸில் வாரது எல்லாம் கெமிக்கலைஸ் பண்ணி தான் வருது. இப்போ எங்களுக்கு தானே எங்களோட நாட்டில் எங்களோட அதாவது அவகாடோ குவா எல்லாமே கிடைக்குது, அதில் ஏதாவது எடுத்து எங்களுக்கு ஜூஸ் பண்ணி குடிக்கலுமேண்டா இட்ஸ் குட். அதாவது நம்ம கூலா ஸ்கின்ன மட்டும் இல்ல நம்ம மெண்டாலிட்டியும் கூலா வச்சுக்கலாம், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னா. யா டெஃபினெட்லி. சரி, அதாவது இந்த Dress clothing பத்தி பேசணும் இல்லையா. சோ இப்ப அந்த ஷூஸ் சாக்ஸ் இந்த மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாப்புக்காக அப்படி வேர் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் வந்து இந்த சாக்ஸ் ஷூ இதெல்லாம் போடும்போது காலில் கூட சில விஷயங்கள் வரும். நிச்சயமாக இந்த வேர்க்கறனால இந்த நேல் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம் அது வரணும். அந்த நேல் அந்த விரல்களுக்குள்ள அந்த இந்த ரிங் வர்ம்ஸ்ன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி வரும். மற்றது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் காட்டன் சாக்ஸ் வேர் பண்ணணும். ஃபுட் க்ரீம்ஸ் வந்து சில நேரம் இந்த எங்களுக்கு ஒத்துக்கொள்ளாது, என்னென்னா இந்த சீசனில் க்ரீஸியாக இருக்கும். ஃபுட் பவுடர் இருக்குது, நல்ல காலை துடைச்சிட்டு ஃபுட் பவுடர் பாவிக்கலாம். சில பேர் சாக்ஸ் கழுவவே மாட்டாங்க,
அது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைட், அது வந்து ரொம்ப அடுத்தவங்களுக்கு இதாக இருக்கும். எவ்ரிடே ஷூவை காய வைக்கணும், சாக்ஸை டெஃபினேட்லி கழுவணும். கழுவிட்டு நல்ல காலை நாங்கள் ஷவர் எடுத்து வந்த பிறகு காலை ஒரு காட்டன் துணி இல்லாட்டி காலுக்கண்டு ஒரு டவல் வச்சு கண்ணை நாங்கள் எப்படி பாதுகாக்கிறோமோ அதை மாதிரி தான் காலை பாதுகாக்கணும். எங்கள நாட்டில் தானே காலை பற்றி பிரச்சனையே இல்லை. ஏன்னாண்டா எல்லா நோயும் ஈஸியாக தொற்று நோய்களும் காலுக்குள்ளால் தான் உடம்புக்கு போகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லா வெயின்ஸும் அதாவது எல்லா நரம்புகளும் எங்களோட கால் விரல்களோட தான் இணைக்கப்பட்டிருக்கு. அப்போ காலை நீங்கள் கண் மாதிரி பார்த்துக்கொள்ளும். சாக்ஸை கட்டாக எல்லோரும் வாஷ் பண்ணணும். கண்டிப்பாக காலை பற்றி பேசும்போது நிறைய விஷயம் இருக்குன்னு இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோன்னே புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இன்னொரு நாளைக்கு நாங்கள் காலை பற்றி ஸ்பெஷலாக பேசலாம். நீங்கள் கூட வேல்யூபிள் டைம் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி முக்கியமாக நம்ம யூடிவி நேர்களுக்காக, யூடிவி நேர்கள் நல்லா ஆரோக்கியமாக அழகாக சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக நிறைய டிப்ஸ் சொன்னீங்க. ஸோ வந்த வருகை தந்ததுக்கு ரொம்பவே நன்றி. நன்றியை தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து நஸ்ரீன் ரமீஸ் அவங்க வந்து நிறைய விஷயம் சொல்லி தந்தாங்க. நான் நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப பயனடைஞ்சிருப்பீங்க. ஸோ மற்றொரு மார்னிங் லைட் நிகழ்ச்சி உங்களுக்குலாம் சந்திக்கலாம். அதுவரை விடைபெறும் நான் சுலக்ஷன்.